கண்ட்ரோல் ஏ உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம வந்து அப்படியே கீழே இருந்து மேலே பார்த்துட்டே இருப்போம் ஏதாவது ஃப்ளைட் போதா அதாவது சவுண்டு கேட்குதான் பார்ப்போம்ல அது டயர் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கூட சில பேர்லாம் பார்ப்பாங்க லேண்டிங் அப்போ டயர் அப்படினு எதுவோ போது பார்க்குறதுக்கு ஒரு கண்ட்ரோலாக காட்சியாக இருக்கும் இல்லைங்களா பாதி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட்டில் நடக்கிறது வந்து இந்த லேண்டிங் இடத்துல நடக்குதுன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக அந்த டயர் வெடிச்சிருச்சிப்பா அப்படின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த டயர்கள் என்ன நம்ம மாதிரியான டியூப்பெல்லாம் இருக்குமோ அதில் பஞ்சர் யார் போடுவா இது மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் எறும்போது அதை தெளிவுபடுத்துகிறது தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம் விமானங்களின் டயர்களை குறித்தான ஒரு முக்கியமான ஒரு சின்ன கிறிஸ்பான ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி சொல்லவிருக்கிறோம் விமானமோட டயர்களும் நம்ம வீட்டில் போடுற நம்ம வீட்டில் வண்டி அன்றாடவாக ஓடிட்டுருக்கிற பைக்கோட டயர் கா டயர் ஒன்றானா கிடையவே கிடையாது அது ஆட்டோமொபைலுக்கு தனி இது ஹெவி டியூட்டிக்கான டயர்களை தான் இங்கே போடுவாங்க ரெண்டுமே வேறு வேறு த்ரெட் பேட்டன் உள்ள டயர்கள் த்ரெட் பேட்டனை பற்றினே ஒரு தனி அத்தியாயமாக நம்ம வந்து விமானத்தின் டயர்களை பற்றி பேசலாம் அது ஒரு ட்ரெட் பேட்டர்னே மாதிரி இருக்கும் அந்த த்ரெட் பேட்டர்ன் வந்து ஒரு ரன்வேல ஈரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா அது க்ரிப் பண்ணுறதுக்கான த்ரெட் பேட்டர்னாக கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சரி டயரில் ஆ காற்று அடிக்கிறனால நைட்ரஜன் அடிக்கிறனால யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு காற்றும் அடிச்சுட்டு இருந்தாங்க காற்று அடிக்கிறதுனால ஒரு சிறிய பிரச்சனைகள் வருது பஸ்ட் ஆகுது அது வந்து மற்ற எரிவாயு கூட ஒரு ரியாக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் நைட்ரஜனில் அது கிடையவே கிடையாது அது நீங்கள் அதுக்கு வேற கெமிக்கலோடு ரியாக்டே பண்ணாது அது ஒரு சலனமற்ற ஒரு விஷயமாக இருக்கும் நைட்ரஜன் அதனால் நைட்ரஜன் அடித்து வச்சுருப்பாங்க இப்பவும் நைட்ரஜன் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த டயரோட பேட்டர்ன்ஸ் வந்து எதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஹைட்ரோப்ளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய ரேடியல் இருக்குல்ல தேர்ட்டீன் இன்ச் ஃபோர்டீன் இன்ச் டயர்ஸ்லாம் இருக்கும் காரில் அதே மாதிரி அந்த ரேடியல் தான் வந்து இந்த த்ரெட் பேட்டர்னிங்கில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்மளுக்குள்ளே அந்த பட்டன் சொல்லுவாங்க அந்த பட்டை வந்து வேற மாதிரி இருக்கும் ஹைட்ரோப்ளானிங்க்கு ஏற்ற தான் வந்து அது தற்காப்பு கொள்கிற வகையில் தான் நம்ம ஹைட்ரோ பிளானிங்கில் நம்ம ஆட்டோமொபைல்ஸ்லேயும் இருக்குது ஃப்ளைட்லேயும் இருக்குது ஆனால் ஃப்ளைட்டில் இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம் ஹைட்ரோ பிளானிங் இல்லைனா ஆக்வா பிளானிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரன்வேல தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த க்ரூப் கிடைக்கிறதுக்கான ஒரு பேட்டர்னில் தான் அந்த த்ரெட் பேட்டன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த காற்றை கிழிச்சிட்டு கரெக்டாக அது க்ரிப்பாக போய் போது அந்த தண்ணி இருந்தாலும் சறுக்காம ஒரு மாதிரி மிஸ் ஆப் ஆகாமல் காப்பாற்றுறது அந்த த்ரெட் பேட்டர்ன் தான் இந்த நைட்ரஜனும் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஒரு டயர் எத்தனை லேண்டிங்க்கு அப்புறம் மாற்றுவாங்க அப்படின்னாக்கா ஒரு நூற்றி இருபதுலேருந்து நானூறு லேண்டிங்க்கு அதுக்கப்புறமா தான் அந்த டயரை மாற்றுறதுக்கான சூழல் இருக்குது இல்லைனா சில சமயங்களில் சில தேவைப்படுது விமானிகள் சொல்கிறாங்க டயரை மாற்றலாம் அப்படின்னாக்கா அந்த டயர் மாற்றுதல் நிகழ்து ஆனால் குறைந்தபட்சம் நூற்றி இருபதுலேருந்து அதிகபட்சம் நானூறு லேண்டிங் வரைக்கும் ஒரு டயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதை தொடர்ந்து இந்த டயர்களை யார் யார் பெருசாக பெரிய மேனுஃபேக்சர்ஸ் உருவாக்குறாங்கன்னா குட் இயர் பிரிட்ஸ்டோன் டன்லப் மிச்சலின் இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காங்க இந்த டயர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியலால் கோட் பண்ணப்பட்டதுன்னு சொல்ல முடியும் இந்த மெட்டீரியலுக்கே அவங்க காஸ்ட் பண்ணுறது இந்த எல்லா கம்பெனிஸும் பிட் பண்ணுறதே அப்படி இந்த மெட்டீரியல் வச்சு தான் பில்ட் பண்ணுறாங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லைன்னா அந்த த்ரெட் பேட்டன் நம்ம கிட்ட போய் பார்க்கும் தெரியும் பெரிய பேட்டர்னில் உள்ள வகையான இருக்கும் இந்த மாதிரியான சேஃபாக போடுறதுனால மக்கள் எந்த சலனமும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு அப்பா அது லேட்லப்பா அப்படின்னு சொல்லி வேடிக்கிட்டே இறங்க வகை அடைக்கிற ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்களுக்கு அன்றாடவும் வந்து ஒரு ஃபேக்ட்டாக வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன் நீங்கள் அடுத்த தடவை விமானம் போகும்போது இந்த டயர்லாம் எப்படிப்பா இந்த த்ரெட் பட்டெல்லாம் இருக்கா ஹைட்ரோ பிளானிங் நல்லாயிருக்கா ஆக்கோ பிளானிங் நல்லாயிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே நீங்கள் போகலாம் நீங்கள் இப்போ விமானத்தில் போகும்போது சரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்